ஓம் சாய்ராம். சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, நான் எப்போதும் உங்களுக்கு லீலா சொல்லுவேன். ஆனால் நான் நேற்றே சொன்னது மாதிரி இன்னைக்கு லீலா நம்ம கொடுக்கறதுக்கு இல்லை. சனி மற்றும் ஞாயிறுகளில் சுனந்தா அம்மாவுடைய லிவிங் காட் வந்து நம்ம பதிவிட்டுக்கிட்டு வரோம். அதில் இருந்து இரண்டு கேள்விகளை வந்து ஒரு பக்தி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலை தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பக்தி வந்து மஸ்கட்டில் இருக்காங்க. இவங்க பெயர் மலர். சுனந்தா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோவில் வந்து மலேசியாவில் உள்ள பக்தி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தவறுக்கு மன்னிக்கவும். இந்த பக்தியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரத்தி பாடல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதாவது, பாபா வாழ்ந்த காலத்தில் பாடப்பட்ட ஆரத்தின்னு சச்சரித்திரம் புத்தகத்தில் ஒரு ஆரத்தி பாடலை குறிப்பிடுறாங்க. ஆனால் இப்போ பாடப்படும் ஆரத்தி வந்து காக்கட் ஆரத்தின்னு நான்கு வேளை ஆரத்திகள்னு குறிப்பிடுறாங்க. இப்போ பாடப்படும் ஆரத்தி அந்த காலத்தில் பாபா முன்னிலையில் பாடப்பட்ட ஆரத்தியா, இல்லை சச்சரித்திர புத்தகத்தில் குறிப்பிடுற அந்த ஒரு ஆரத்தி மட்டும்தானா பாடினாங்க அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைனா தாய்க்கு பாடப்பட்ட ஆரத்தி பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இரண்டு கேள்விக்கான பதிலை சுனந்தா அம்மா தனித்தனியாக ஆடியோ கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஆடியோவை இணைச்சி ஒன்றாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பதில் என்னங்கிறத நாம் கேட்போம். ஓம் சாய்ராம். மலேசியாவில் இருக்கிற சகோதரி ஆரத்தி பாடல்கள் பற்றி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. எனக்கு பாபா கொடுத்துருக்கிற அறிவில் எனக்கு எவ்வளோ புரியறதோ, அவர் ஆசீர்வாதத்தினால் எனக்கு என்ன தெரியறதோ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சாய் சச்சரித்திரத்தில் பாபா ஹேமட் பந்த் மூலமாக என்ன சொன்னார்னா, முதல்ல வந்து ஒரு வடிவமாக மனசில் ஏற்று வச்சுட்டு ஒரு கடவுளை, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த வடிவத்துக்கு வந்து நம்ம பூஜை பண்ணோம். அதனால தான் நமக்கு விக்கிரக வழிபாடு அப்படின்றது ஒன்று வந்தது. ஏன்னா அந்த விக்கிரகத்தை பார்த்து பார்த்து நம்ம மனசு ஒன்றி போய் அந்த தெய்வத்தோடு நம்ம வந்து ஒரே ஒரு வேவ்லெங்க்தோடு இருப்போம். இந்த ஒரு நடைமுறைக்கு அப்புறம், இதுக்கு பேர் சகுனோபாசனா, தட் சகுனோபாசனான ஒரு வடிவம் கொடுத்து பண்ணுறது. அதுக்கப்புறம் பாபா சொன்னார், இந்த நிலையை தாண்டி நம்ம வரும்போது நிர்குண உபாசனா, வடிவமே இல்லாத ஒரு ஒரு சக்திக்கு வந்து நம்ம மனசார பூஜை பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய நிலைக்கு நம்ம போகும்போது நடக்கும். ஸோ இதுதான் பாபா வந்து ஆரம்பத்துலேருந்து சொன்னார். இதை ஏன் சொன்னார் அப்படின்னா, நம்ம தெய்வத்திற்கு ஒரு வடிவத்தை கொடுத்தோன்னா அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மானசீகமாக வந்து அவங்கள வந்து பார்க்க முடிகிற மாதிரி நம்ம நினைப்போம். அது அவங்களோட இணைய முடியும் நம்மளால். அந்த பக்தியோடு நம்ம வணங்க ஆரம்பிச்சிருவோம் அவங்கள. ஏன்னா ஒரு இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சாய்பாபாவே பாருங்கள், அவர் அப்படி ஃபிசிக்கலாக இருந்ததுனால தெரியும். இப்போ நிறைய கடவுள்கள் நம்ம பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு விக்கிரகம் இருக்குது. இப்படி தான் முருகன் இருந்திருப்பார், இப்படி தான் வந்து அம்பாள் இருப்பா அப்படின்னு நினச்சி நம்ம பூஜை பண்ணுறோம். பட் நம்ம கண்ணால் பார்க்கல. பட் அந்த ஒரு ஃபார்ம்க்கே நம்ம வந்து அவ்வளோ ஒரு மதிப்பும் கொடுத்துட்டு அவ்வளோ பக்தியோடு நம்ம நடந்துக்கிறோம். இந்த மாதிரி செய்கிறது, பூஜை செய்யும்போது ஆரத்தி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடுங்கிறது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆரத்தி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, இறைவனின் தியானத்தில் வந்து பக்தர் அப்படியே மூழ்கி போயிடுறான். நமக்கு வேறு எந்த சிந்தனையும் வராது. அந்த தெய்வத்துக்கு முன்னாடி இந்த ஆரத்தியை காமிச்சிக்கிட்டே அதோட நம்ம பாடல்களும் பாடிக்கிட்டே இருந்தோமா, நம்ம மனசு வந்து லயச்சிரும், அவரோட பக்தியில் லயச்சிரும். ஷிரடியில் பாபா துவாரகாமையில் வந்து வசித்து வரும்போது பார்த்திங்கன்னா, அவருக்கு எப்போவுமே இந்த பிரத்யேக பூஜைகள், அந்த முறைகள் அதெல்லாம் பிடிக்காது. பாதம், அந்த அவரோட பாதங்களை அபிஷேகம் பண்ணுறது, அவருக்கு சந்தனம் இடுறது, அதெல்லாம் பிடிக்காது. ஆனால் பக்தர்கள் வந்து ரொம்ப விரும்பினாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அன்பு வந்து பிரதி எடுத்து காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல வழி அப்படின்னு தெரிஞ்சுது. அது வந்து அவங்களுக்கு மன திருப்தியும் கொடுத்தது, அதோடு வந்து அது ஒரு விதமான மன அமைதி கொடுத்தது. அதனால் பாபா என்ன நினச்சாருன்னா, அவங்களுக்கு அது நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கா மாதிரி நம்ம வந்து நடந்துக்கலான்ட்டு எனக்கு ஆரத்தி எடுங்கன்ட்டு பர்மிஷன் கொடுத்தார். அப்போது முதல் முதல்ல 1909 வருஷத்தில் தான் ஆரத்தி அப்படிங்கிற ஒரு வழிமுறையே வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஷிரடி துவாரகா மயில. அதுவும் வெறும் மத்தியான ஆரத்தி மட்டும்தான் செய்துட்டே வந்தாங்க. மசூதியில் வந்து பாபா இருக்கும்போது முதல் முதலாக ஆரத்தி வந்து மஹல்சபதி தான் எடுத்தார். கொஞ்ச காலம் வரைக்கும் அவர் தான் மத்தியான ஆரத்தி எடுத்துகிட்டே இருந்தார். அவருக்கு அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரத்தி, நாலு ஆரத்திலாம் ஆன சமயத்தில் பார்த்திங்கன்னா, நூல்கர், மேகா, ஜோக் இவங்க எல்லாருமே வந்து ஆரத்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆரம்பத்தில் முதல் முதல்ல மாதவராவ் அட்கர் வந்து அவர் எழுதின பாடல் வந்து ஆரதி சாய் பாபா சௌக்கியதார ஜீவா, இதுதான் ஆரத்தியாக பாடிட்டு வந்தாங்க. அது வந்து அந்த சுவாமிக்கு அந்த விளக்கு வந்து காமிச்சிக்கிட்டே, அந்த ஆரத்தி தட்டை காமிச்சிக்கிட்டே இந்த பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து பாண்டுரங்கருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பண்டரிபுரத்தில் எல்லாருமே அவரை வந்து ரொம்ப வணங்குவாங்க, அவ்வளோ முக்கியமான ஒரு கடவுள். அப்போது வேறு எந்த வழிமுறையும் வந்து பாபாவுக்கு எந்த விதமாக நம்ம வந்து பூஜை பண்ணோன்னு தெரியாத சமயத்தில் பாண்டுரங்கருக்கு செஞ்ச இந்த எல்லாமே வந்து பாபாவுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பாபாவே வந்து பல பேர் பாண்டுரங்கராகவே பார்த்தாங்க, பாபாவும் பல பேருக்கு பாண்டுரங்களாகவே காட்சியும் கொடுத்துருக்காரு நம்ம சச்சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பாண்டுரங்கனுக்கு அங்கே பண்டரிபுரத்தில் செய்கிற வழிமுறைகள் அப்படி ஏற்றுண்டு அந்த பஜன் ஆரத்தி கீர்த்தனைகள், அதுக்கு பேர் அபங்குன்னு பேர், அது எல்லாமே இவங்களும் எடுத்துண்டு அதே மாதிரி பாபாவோட பாபாவுக்கு வந்து அது அப்படியே எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க செய்யறது. அதுக்கு வந்து பூபாலி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் தான் அதெல்லாம் பாடினாங்க. இது வந்து வெவ்வேறு பக்தர்கள், பாபாவோட பக்தர்கள் இது எழுதினாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பீஷ்ம அப்படின்னு ஒருத்தர் வந்தார், கிருஷ்ண ஜோகேஸ்வர் பீஷ்ம. அவர் தான் வந்து எல்லாம் யார் யார் ஏதேன ஆர்த்தி பாடல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சேகரித்து ஒரு புஸ்தகமே வந்து அமைச்சிருக்கார். அது பேர் வந்து ஸ்ரீ சத்குரு சாய்நாத் சகுனோபாசனா. ஸோ இந்த புஸ்தகம் உங்களுக்கு எல்லா பாஷையிலையும் கிடைக்கும். இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தியோட முக்கியத்துவம் என்ன, இது எப்படி தொடங்கப்பட்டது, யாரை தொடங்கினாங்க, இதில் ஒவ்வொரு ஆர்த்தி நேரத்தில் என்னென்ன பாடல் எழுத பாடப்படுகிறது, யார் யார் பாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதே போல் ஸ்ரீ மோகினி ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அனந்தா துலா தேக்க சேரேர பாவே, அவர் வந்து இந்த பாடல் எழுதினார். இதோட டியூன் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாண்டுரங்கர் கோயிலில் பாடக்கூடிய அந்த அபங்கு ஸ்டைலில் தான் இது எல்லாமே இருக்கும். பாண்டுரங்கருக்கு வந்து பண்டரிபுரத்தில் துக்காராம், நாம்தேவ், ஜனாபாய் இவங்கெல்லாம் வந்து அபங்கு எழுதினாங்க. அவரோட பெருமையை பாடிக்கிட்டு அந்த பக்தியில் அவங்க லயச்சு போய் பாடினாங்க. ஸோ இங்கே ஷிரடியில் என்ன பண்ணாங்க, அதே அப்படியே பாபாவுக்கும் ஏற்றுண்டு அதே மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தான் வந்து நிறைய பாபாவோட ஆர்த்தி பாடல்கள் வந்து பாண்டுரங்கரோட டிப்பிக்கலாக அவரோட கோயிலில் பண்ணுறக்கூடிய அதே ஸ்டைலில் தான் இங்கே ஷிரடியிலையும் ஏற்றுன்ட்டார். நிறைய பாடல்களில் பாபா ஆர்த்தியில் பாண்டுரங்கர் பேரும் வந்துட்டுருக்கோம். பண்டரிபுரம் வரும், விட்டல் வரும், அந்த மாதிரி எல்லாமே வரும். இது ஏன்னா பார்த்திங்கன்னா பாண்டுரங்கர் வந்து வைணவ சம்பிரதாயம், வைணவ பரம்பரை தான் அங்கே வந்து ஷிரடியில் ஐ மீன் பண்டரிபுரத்தில் நடக்கும். அப்போது பாபாவோட காக்கட ஆரத்திலையும் சேஜ ஆரத்திலையும் முக்கால்வாசி எல்லா ஆரத்திங்களும் பண்டரிபுரத்தில் பாடக்கூடிய ஆரத்திங்களாகவே எடுத்ததுனால எல்லாமே ஒரு வைணவ பரம்பரையை வந்து அந்த அடிப்படையை தான் எல்லாமே வச்சுட்டு செய்யப்படும் ஷிரடியிலையும். இப்போவும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இது வந்து அந்த சமயத்தில் ஒரு ஆரம்பித்த ஒரு பழக்கத்தை இன்னி வரைக்கும் அது மாற்றலை, ஏன்னா அதுக்கு யாருமே ரெசிஸ்டன்ஸே வந்து கொடுக்கல. 1910 அந்த ஆண்டில் வந்து பாபா முதல் முறையாக துவாரகா மாயிலேருந்து சாவடிக்கு போய் தங்குற வழக்கம் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து சாவடிக்கு போன உடனே அன்னைக்கு நைட்டு வந்து அவருக்கு சேஜ ஆர்த்தி பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில் அவர் வந்து சாவடியிலேருந்து கிளம்பி துவாரகா மாய்க்கு வரும்போது அவங்க வந்து காக்கட ஆர்த்தி பண்ணாங்க. இப்படி தான் இந்த ரெண்டு ஆர்த்தியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ முதல்ல மத்தியான ஆர்த்தி, அதுக்கப்புறம் சேஜ ஆர்த்தி, அப்புறம் காக்கட ஆர்த்தி. இதுக்கு ரொம்ப நாள் அதுக்கப்புறம் தான் சாயங்காலம் அந்த தூப் ஆர்த்தி அப்படிங்கிறது வந்து அது ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஆர்த்திங்கள்லாம் அதிகரிக்க ஒவ்வொரு ஆர்த்தி பாடலாக வந்து ஒவ்வொருத்தராக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தாஸ்கனு மகாராஜ் பார்த்திங்களா, ஷிர்டி மாஜே பண்டர போற சாயி பாபா ராமவார, இதை எழுதினார். அதுக்கு அதே மாதிரி சாயி ரஹம நசர் கருணா, இதையும் வந்து தாஸ்கனு தான் எழுதினார். அதுக்கப்புறம் உபாசினி மகாராஜ் வந்து நிறைய சாஸ்திரங்களை வந்து பேஸ் பண்ணி அவர் வந்து நிறைய புராணங்கள் சாஸ்திரங்கள்லாம் பேஸ் ஸ்லோகங்கள்லாம் எழுதினார். பிவி தேவன் பாபாவோட ரொம்ப முக்கியமான ஒரு பக்தர், அவரும் வந்து பாடல் எழுதினார். கேஜே பீஷ்ம எழுதினார், ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதவ் அட்கரும் எழுதியிருக்காங்க, மோகினி ராஜ் எழுதியிருக்காங்க, இவ்வளோ பேர் பாபாவோட ஆர்த்திகள் எழுதியிருக்காங்க. இந்த பண்டரிநாதரோட பாடல்கள் எந்த மாதிரி மகாராஷ்டிராவில் ஏற்றுக்கொண்டு ஷிரடியில் எடுத்துட்டாங்களோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் ரொம்ப பிரபலமானது வந்து தத்த சம்பிரதாயம். தத்தாத்திரேயரை வந்து
ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. அந்த தத்தாத்திரேயரோட சம்பிரதாயம் வந்து எப்படின்னா குரு பரம்பரை, குரு தத்த பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு சம்பிரதாயத்தை வந்து ஷிரடியில் ஏற்றுண்டு அவருக்கு பண்ணுற பூஜை முறைகள் எல்லாமே வந்து இங்கே பண்ண ஆரம்பித்து, அதே மாதிரியேன்னா தத்தாத்திரேயர் தான் ஆதி குரு, பாபா வந்து தத்தாத்திரேயரோட அம்ச தான் அம்சமாக இருக்கிறதுனால அப்படியே பின்பற்றி வந்தாங்க. தத்தாத்திரேய சம்பிரதாயத்தை வந்து ஷிரடியிலையும் பின்பற்றி வந்தாங்க. பாபாவோட மகாசமாதிக்கு அப்புறம் கூட 1940 அந்த வருஷத்தில் பிவி தேவ் வந்து ஒரு பாடல் எழுதினார் பாபாவோட ஆரத்தி. இப்போ கூட அது ரொம்பவே பிரபலமான ஒரு பாடல், ருசோ மம பிரியாம்பிகா அந்த மாதிரி வரும் அந்த பாடல். ஸோ இந்த மாதிரி பாபாவோட ஆரத்தி வந்து இவ்வளோ பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பக்தர்களோட பக்தி, அவங்களோட ஆசைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முறையாக தான் எடுத்துட்டாங்க. ஏன்னா ஆரத்தி பாடி, ஆரத்தி காமிச்சு அந்த பாடல் பாடினா சாய் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம மனக்கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் தோணித்து. இதுதான் எனக்கு என்னோட அறிவு கெட்டன விளக்கம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஜெய் சாய்ராம். எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். ஒரு சாய் பக்தர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. மைனா தாய், அதாவது நானா சாஹேபோட பெண்ணு, பிரசவ வேதனையில் தவிக்கும்போது பாபா எந்த ஆர்த்தி அவர்களிடம் கொடுத்தனுப்பிச்சார் அப்படின்ட்டு மாதவராவ் அட்கரால் எழுதப்பட்ட ஆரத்தி சாய் பாபா அந்த ஆரத்தி பாடல் தான் பாபா ஷாமாவை மறுபடியும் அதை எழுத சொல்லி அந்த எழுதினதை பாபுகீர் புவா மூலமாக நானா சாஹேப் சந்தோர்கருக்கு கொடுத்தனுப்பிச்சார். இந்த அற்புதம் வந்து 1904-1905 இந்த வருஷம் நடந்தது. இது ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தின் 33வது அத்தியாயத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1904-1905 இந்த வருஷங்களுக்கு அப்புறம்தான் மற்ற ஆர்த்தி பாடல்கள்லாம் வந்தது. ஏன்னா பாபா சாவடிக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம்தான் சேஜ் ஆர்த்தி வந்தது, காக்கடார்த்தி வந்தது, அதுக்கப்புறம்தான் தூப் ஆர்த்தி, சாயந்தரம் ஆர்த்தி. முதல் முதல்ல ஆரம்பித்தது மத்தியான ஆர்த்தி மட்டும்தான். நிறைய சாய் பக்தர்களுக்கு சச்சரித்திரம் படிக்கும்போது அல்லது கேட்கும்போது பல பல சந்தேகங்கள் வரும். இது இயல்பு தான். இந்த சந்தேகங்களை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய சேனல்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை வெளியிடுறாங்க. அது யூடியூப் சேனலாக இருக்கட்டும், டெலிவிஷன் சேனலாக இருக்கட்டும், அதை தெளிவு கொடுக்காமல் இன்னும் அதை குழப்புற மாதிரி தான் செய்கிறாங்க. நம்ம பக்தர்கள்லாம், பாபாவோட பக்தர்கள் தெளிவாக இருக்கணும். எங்கேயாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து உறுதிப்படுத்திக்கணும். அது எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னா, மகான்கள் பாபாவை பற்றி எழுதின புத்தகங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதின லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் சாய்பாபா தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதை ஒரு கைடாக வச்சுக்கணும் நம்ம. ஏன்னா பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி வந்து பாபாவோட கூட வாழ்ந்த பக்தர்களோட சந்ததிகள் வீட்டுக்கு, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் கூட என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, இவங்க வீட்டில் என்னெல்லாம் லீலைகள் நடந்தது, ஒவ்வொன்றும் அது அவர் குறிப்பு எழுதிண்டு அதுக்கப்புறம் தான் புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு 4 வால்யூம்ஸாக. அவருக்கு இதுக்கு உதவி பண்ணது, அவருக்கு வந்து அப்போ மராட்டி மொழி கூட தெரியாது. அவர் மராட்டி மொழி கற்றுட்டு தாஸ்கனும் ரேகே மற்றும் அவஸ்தி இவங்க 4 பேர் மாறி மாறி அவர் கூட போய் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் சேகரித்து புஸ்தகமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே அதில் இருக்கும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தின்படி பாபா ஷிரடிக்கு 2வது தடவை எப்போ திரும்பி வந்தார், சாந்த் பாட்டிலோட அந்த கல்யாண கோஷ்டியோட எப்போ வந்தாருன்னு பார்த்தா 1858 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியோட புக்கில் லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் சாய்பாபா படித்து பார்த்தீங்கன்னா பாபா 2வது முறையாக ஷிரடிக்கு 1872 வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இவ்வளோ வருஷங்கள் என்ன பண்ணார் பாபா, எது உண்மை, 1858 உண்மையா 1872 உண்மையா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து படித்து தெரிஞ்சுக்கும்போது நான் ஆராய்ந்து அதை நல்லா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருந்தால் தான் அந்த விஷயத்தையும் நான் வந்து உள்வாங்குவேன். இல்லைன்னா அது வரைக்கும் நான் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போது இந்த ஒரு கேள்விக்கு வந்து, கேள்வியை நான் வந்து ஒரு மூத்த ஒரு சாய் பக்தரிடம், ரொம்ப அனுபவம் பெற்றவர், அவர் வந்து ராதாகிருஷ்ண சுவாமிஜியோட கூட இருந்தவர், அவரோட சிஷ்யனாக இருந்தவர், அவர்கிட்ட நான் கேட்டபோது அவர் என்கிட்ட சொன்னார் ஒரே வார்த்தை தான், நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் ஆராயக்கூடாது அப்படின்ட்டார்.
அதில் நான் புரிஞ்சுட்டேன், சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பது தான் நல்லது. எல்லாமே வந்து தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு வேண்டியது என்ன? சாய் பற்றி அவரோட கருத்துக்களை நம்ம எடுத்துக்கணும். அவர் எப்படி நம்மளை வாழ சொன்னாரோ அதெல்லாம் ஏற்று நம்ம வாழ்க்கை முறையை அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். கேள்வி மட்டுமே கேட்டுக்கிட்டு கிளாரிஃபிகேஷன் வேணும்ன்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம குழப்பங்கள் தான் இருக்கும். ஆனால் சில சமயம் பார்த்திங்கன்னா இந்த கேள்விகள் கேட்குறதோ இந்த குழப்பங்கள் வருது ஒரு நல்ல தெளிவை நமக்கு வந்து கொடுக்கும். அதுலேருந்து ஒரு தெளிவு பிறக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன். ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா பக்தர்கள் குறை சொல்வதற்காகவே கேள்வி கேட்பாங்க. இது வந்து கூடாது, இதை நம்ம வந்து தவிர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு குறை சொல்கிற மனப்பான்மை இருந்ததுன்னா நம்ம எதுவும் கற்றுக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்தில் வந்து ஒரு நல்ல நிலையும் அடைய முடியாது. இந்த சாய்பாபாவை பற்றி நிறைய டிவி சேனல்ஸில் வந்து நிறைய சீரியல்ஸ் வருது, ஒவ்வொரு பாஷையிலையும் வருது. அது எல்லாமே நிஜமா அப்படின்னா தெரியாது, அது எல்லாமே பொய்யானு அதுவும் தெரியாது. ஏன்னா யார் யார் கற்பனை எப்படி ஓடுறதோ அப்படியெல்லாம் அவங்க டெலிவிஷன் சீரியல் பண்ணியிருக்காங்க, நமக்கு அது தேவை கிடையாது. அந்த கடைசியில் பாபா, அவர் பாபாவாக நினைப்போமே, அந்த பாபா நமக்கு சொல்லப்படுற அந்த கருத்து என்ன, நம்மளை எப்படி இருக்க சொல்கிறார், அது மட்டும் எடுத்துப்போம். அதை எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில் அதை வந்து எப்படி பயன்படுத்துறது, நம்மளை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த குறை சொல்பவர் நிறைய பேர் இருக்காங்க, குறை சொல்லிட்டு குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு கூட பாபா விளக்கம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தான் நம்ம சச்சரித்திரத்தையும் நம்ம லைஃப்பையும் ஒப்பிட்டுண்டே வந்துட்டு இருக்கணும். சாப்டர் 13 பார்த்திங்கன்னா நானா சாஹிப் சந்தோர்கர் வந்து பகவத்கீதையோட ஒரு ஸ்லோகத்தை வந்து முணுமுணுக்கிட்டு இருப்பார். பாபா அதுக்கு விவரத்தை சொல்லு அப்படின்னா அவர் ஒவ்வொரு வார்த்தையோட விவரம் கேட்பார் பாபா. அப்போ பொதுவாக சொல்லும்போது பாபா வந்து நானாவை சொல்வார், எனக்கு வார்த்தை வார்த்தைக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை சொல்லுன்னா நானா திணறாரு, தெரியல. அப்போது பரிப்பிரஷ்னேனா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. அப்படின்னா என்னன்னு பாபா கேட்குறாரு. நானாவுக்கு பதில் சரியாக சொல்ல தெரியல. அப்போ பாபா சொல்கிறாரு, ஒரு குருவிடம் கேள்வி கேட்கலாம், அது வந்து உன்னோட அஜ்ஞானத்தை போக்குறதுக்காக இருக்கணுமே தவிர குருவை வந்து கேலி பண்ணுறதுக்கோ அவரோட குறையை எடுத்து சொல்கிறதுக்காகவோ இல்லை அவரை வந்து அவமானப்படுத்துகிற நோக்கத்தோட பரிப்பிரஷ்னன்னு கேட்குற கேள்வி திரும்பவும் கேட்குற மாதிரி, அவரை வந்து ஒரு காரணத்தினால கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது புரிய வைக்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். அதனால் நம்ம சாய் சச்சரித்திரம்ங்கிறது ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொக்கிஷம். இது வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், நடத்த வேண்டும் அப்படின்றத வந்து எடுத்து சொல்கிறதுக்கு கூடிய ஒவ்வொரு லெசன் இருக்குது இதில். ஸோ இதை வந்து நம்ம அருமையாக நம்ம லைஃப்பில் ஏற்றுண்டு ஒரு சாப்டரில் நமக்கு என்ன லெசன், நம்ம எப்படி இந்த வாழ்க்கை முறையில் இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே போனோன்னா நமக்கு வந்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஆன்மீக வளர்ச்சி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னமும் நான் குறை சொல்கிறத நிறுத்திட்டு உள்வாங்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம உள்வாங்கணும், அதுதான் நமக்கு நல்லது. அதனால் கண்டிப்பாக இந்த சாய் சச்சித்திரம் என்ற இந்த பொக்கிஷத்தை வந்து தினசரி படியுங்கள். புரிகிற வரைக்கும் படிச்சுட்டே இருங்க. அது ஒரு தடவை இல்லை, பல தடவை படித்தாலும் புரியாது. அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு புஸ்தகம். நீங்கள் எல்லோரும் இதுலேருந்து பயன்படணும் அப்படின்றத நான் பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன். சாயிடம், ஓம் சாய்ராம்.